صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الله رب العالمين 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 الله எப்படி வாழ்ந்தால் நாளை மறுமை வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று அல்லாஹும் ரசூலும் நமக்கு அழகாக சொல்லித் தருகின்றார்கள். அந்த வார்த்தையிலே அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அதற்கு அபு சயீத் அல் குதிரி ரழியல்லாஹு அன்ஹு சஹாபி அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உலகத்திலே நாம் எப்படி இருந்தால் நாளை மறுமையில சோனத்திலே சில சுகங்களை அல்லாஹ் நமக்கு கொடுக்கின்றான் என்று சொல்லிவிட்டு மூன்று விதமான விஷயங்களை உலகத்திலே நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். கண்மணி நாயன் சரஸ்மர் சொல்கின்றார்கள், உலகத்திலே யார் ஆலை இல்லாமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு யார் ஆலையை கொடுத்து அவர்களுடைய அந்த அவுரத்தை மறைவிடத்தை மறைப்பதற்குரிய வழியை ஏற்படுத்தி கொடுக்கின்றார்களோ, ஆலை இல்லாதவர்களுக்கு ஆலையை வழங்குகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹுபுல் ஆலமீன் நாளை மறுமையிலே சொர்க்கத்து பட்டாளைகளை அனுபவித்து ஆனந்தம் அடைவான் என்பதாக சொன்னார்கள். இன்றைக்கு நம்மள நிறைய பேர் பொதுவாகவே நம்மிடத்துல எதெல்லாம் பழசாக போகுதோ எது சின்னதாக போகுதோ ஆலை சிறியதாகாது நாம தான் வளர்கிறோம். ஆனால் நாம் என்ன செய்வோம், நம்மள இருக்கக்கூடிய பழைய ஆலைகளை கந்தல் ஆலைகளை யார்கிட்ட கொடுத்து மசாலத்தை கொடுத்துட்டா பரவாயில்ல என்று நாம் கழித்து கட்டுகின்றோம் அல்லவா. இப்படி கழித்து கட்டுவதை பற்றி மார்க்கம் சொல்லவில்லை. அது என்பது அது வேஸ்டாக போறதுக்கு பதிலாக யாரோ பயன்படுத்தி கொள்ளட்டும் என்பதற்காக நாம் தூக்கி கொடுக்கின்றோம், அது ஒரு விஷயம். அதற்காக நன்மைகள் கிடைக்கும் என்று சொன்னாலும் முழுமையான நன்மைகள் கிடைக்காது கண்டிப்பாக. ஆனால் அதே சமயத்திலே நாம் அணிவதை போன்றே நம்முடைய சகோதரர்கள் மற்றவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் யாருக்கும் ஆலை இல்லாதவர்களாக இருக்கின்றார்களோ யாருக்கு ஆலைகள் தேவை இருக்கின்றதோ அவர்களுக்கு நாம் ஆலைகளை வாங்கி புத்தாலைகளை கொடுக்கும் பொழுது புது ஆலைகளை கொடுக்கும் பொழுதுதான் அந்த புத்தாலை கண்மணி நாயன் அவர்கள் இன்னொரு ஹதீஸில் இப்படியும் சொல்லுவார்கள், ஒரு நபர் இன்னொரு நபருக்கு ஆலைகளை அன்பளிப்பாக கொடுத்தால் அந்த ஆலைகளை அவர் அணிந்திருக்கும் காலமெல்லாம் யார் வாங்கி கொடுத்தார்களோ அவர்களுக்கு நன்மைகள் எழுதப்பட்டு கொண்டே இருக்கும் என்பதாக சொல்லுவார்கள். அப்போ நாம் அணிந்திருக்கக்கூடிய ஆலை இத்து போய் அது கிழிந்து போகக்கூடிய அளவிற்கு நாம் அதை பயன்படுத்துவோம். எப்பொழுதுமே நிறைய பேர் ஏன்னா அதிகமான நபர்கள் என்ன செய்வார்கள், ஆலைகள் கிழிந்து போகக்கூடிய அளவிற்கு பழையதாகக்கூடிய அளவிற்கு பயன்படுத்தக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள். ஏதோ ஓரிரு தடவைகள் பயன்படுத்தி தூக்கி போடுபவர்கள் அது பணங்காசு அதிகமாக இருக்கிறவங்க கொஞ்சம் பெருமைக்காக செயல்படக்கூடியவர்கள் அது வேறு இருப்பாங்க, அது வேறு விஷயம். ஆனால் பொதுவாக நாம் பார்க்கும் பொழுது எல்லோருமே என்ன எப்படி இருப்போம் என்று சொன்னால் நாம் அணியக்கூடிய ஆடைகளை ஒரு ஆடையை வாங்குகின்றோம் என்று சொன்னால் அந்த ஆடை இட்டு போய் பழையதாகும் வரை நாம் பல நாட்கள் அதை பயன்படுத்தக்கூடியவர்களாகத்தான் இருப்போம். அப்படி நாம் நம்முடைய நண்பர்களுக்கு இஸ்லாமிய சகோதரர்களுக்காக இருக்கட்டும் மற்றவர்களுக்கு மாற்றார்களுக்கு ஆடை தேவை இருந்தால் அது ஒரு விஷயம், அவர்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். ஆனாலும் முதலிடம் யாருக்கு கொடுக்க வேண்டும், நம்முடைய சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். நம்முடைய சகோதரர்கள் நம்முடைய நண்பர்கள் நம்முடைய உறவில் இருக்கக்கூடிய நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிரமத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நாம் வாங்கி கொடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும், இரட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அப்போ நாம் யாருக்கு ஆடை வாங்கி தருகின்றோமோ அன்பளிப்பாக தருகின்றோமோ அவர் அந்த ஆடையை அணிந்திருக்கும் காலமெல்லாம் வாங்கி கொடுத்தவருக்கு நன்மைகள் எழுதப்பட்டு கொண்டே இருக்கும். அவர் ஆடையை அணிந்தவர் எவ்வளவு காலம் நன்மைகளை செய்கின்றாரோ அந்த நன்மையில் இவருக்கும் கூட்டு இருக்கிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். ஆஹா, அதை முன்வைத்துத்தான் சொன்னார்கள், உலகத்திலே ஆலை இல்லாதவர்களுக்கு யார் ஆலையை வழங்கி அவர்களுக்கு உதவி செய்கின்றார்களோ அவர்களுக்கு நாளை மறுமையிலே சொர்க்கத்து பட்டாளைகளை அல்லாஹ் வழங்குகின்றான் என்று சொன்னார்கள். பட்டாளைகள் கூடுமா கூடாதா என்ற சட்டத்துக்கு நாம போக வேணாம், மறுமையில எல்லாமே கூடும். அடுத்து சொல்லக்கூடிய விஷயங்களும் அதில் சேர்க்கப்பட்டுள்ளது. உலகத்தில் எதெல்லாம் ஹராமாக ஆக்கப்படுகின்றதோ அத்தனையும் நாளை மறுமையில சொர்க்கத்திலே அல்லாஹ் ஹலாலாக நமக்கு ஆக்கி கொடுப்பான். உலகத்திலே ஆண்களுக்கு பட்டாளையை ஹராம், ஆனால் மறுமையிலே அல்லாஹவே அதை அணிவித்து கொடுப்பான் என்பதாக ஹதீஸிலே நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக நபியல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்திலே ஒரு மனிதன் சாகித்த நிலையிலே இருந்தால் பசித்த நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு யார் உணவளிக்கின்றார்களோ, பொதுவாக இன்னைக்கு பசிக்கிறவங்களுக்கு உணவளிக்கிறது ரொம்ப கம்மியாக போச்சு குறைந்து போச்சு, யார் வயிறு நிரம்ப சாப்பிட்டு நல்லா இருக்கிறாங்களோ அவங்கள கூப்பிட்டு கூப்பிட்டு தான் தின்னி போனப்போம் அந்த நிலைமையில நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். யார் பசித்திருக்கின்றார்கள், யாருக்கு உணவு தேவை இருக்கின்றது யாருக்கு தேவையில்லை என்பதை கூட அறிய முடியாத நிலையில நாம் எல்லாம் அறிவுரையாக இருந்து கொண்டிருக்கின்றோம், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
உலகத்தில் யார் பசித்தவர்களாக இருக்கின்றார்களோ அந்த பசித்தவர்களை தேடி பிடித்து அவர்களுக்கு பசித்த மனிதனுக்கு யார் உணவளிக்கின்றார்களோ அவருடைய பசியை போக்குகின்றார்களோ நாளை மறுமையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்து மரங்களுக்குரிய சொர்க்க கனிகளை பல வருத்தங்களை அள்ளி கொடுத்து அவர்களை உபசரிப்பான் விருந்து கொடுப்பான் என்பதாக அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆக மறுமையிலே நமக்கு சொர்க்கத்து கனிகள் வேண்டும் என்று சொன்னால் உலகத்திலே பசித்தவர்களுக்கு நாம் உணவளிக்க வேண்டும். மூன்றாவது நபிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள், உலகத்தில் யார் தாகித்திருக்கின்றார்களோ, இன்றைக்கு ஒரு மனிதர் தாகமாக இருக்கு தண்ணீர் கொடுங்கன்னு சொன்னாலே அதெல்லாம் தர முடியாது என்று சொல்லக்கூடிய நிலையிலே நம்முடைய சமுதாயம் இருக்கின்றது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆக நபிஸ்லாம் அவர்கள் என்ன சொல்கின்றார்கள், ஒரு மனிதன் தாகித்தவனாக இருந்தால் தாகித்த நிலையில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு தாகத்தை தீர்க்கக்கூடிய நிலையிலே நாம் ஏதாவது அவனுக்கு உபகாரம் செய்துவிட்டால் கடைசியாக நாம் பெரிய ஜூஸு ரொம்ப குளிர்ந்த பானத்தை எல்லாம் தர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஒரு மிடல் தண்ணீரை கொடுத்தாலே போதும், அவனுடைய தாகத்தை தீர்க்கக்கூடிய அளவிற்கு தண்ணீரை கொடுத்து விட்டாலே போதும். நபிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள், தாகித்த மனிதனுக்கு தாகத்தை தீர்ப்பதற்கு முயற்சி செய்தால் தாகத்தை தீர்த்து வைத்தால் நாளை மறுமையிலே முத்திரையிடப்பட்ட உலகத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்பொழுது நாம் இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு தாகித்த மனிதனுக்கு நாம் அவனுடைய தாகத்தை தீர்க்கின்றோமோ அப்பொழுது என்ன செய்வான், அந்த பொருளை வஸ்துவை எடுத்து முத்திரையிட்டு சீல் வச்சிருவான். அப்போ அதை போய் நாம தான் உடைக்கணும். அப்போ அந்த சீலை நாம தான் உடைக்கணும். அந்த சீலை உடைக்க சீல் வைக்கப்பட்ட பாத்திரத்துக்குள்ளே பொருளுக்குள்ளே என்ன இருக்கும், பரிசுத்தமான யாருமே நினைத்து பார்க்காத போதை ஏற்படாத மதுவை அல்லாஹ் அதிலே உள்ள வைத்திருப்பார். நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம், உலகத்தில் எதெல்லாம் ஹராமாக இருக்கிறதோ நாளை மறுமையிலே அது ஹலாலாக அல்லாஹ் ஆக்கி கொடுப்பார். அல்லாஹ் மறுமையிலே ஹலாலாக ஆக்கியிருக்கனால இந்த உலகத்திலே நாமளே ஹலால் ஆக்கிடுவோம் என்று நாம் நினைத்து போய் அதை என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. அப்போ முத்திரையிடப்பட்டுள்ள பாத்திரத்தில் இருக்கக்கூடிய பரிசுத்தமான மதுவை அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்பதாக, கொடுத்து அவர்களை உபசரிக்கப்படும் என்பதாக நபிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள். உலகத்தில் நபிஸ்லாம் அவர்கள் இன்னொரு ஹதீஸில் இப்படியும் சொல்லுவார்கள், ஒரு மனிதனை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் மிகப்பெரிய ஒரு பாவியாக இருக்கக்கூடிய விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பெண்மணி ஒரு தாகித்த நாய்க்கு அவள் தண்ணீர் கொடுத்த தாகத்தை தீர்த்த காரணத்தினால் சொர்க்கவாசியாக மாற்றப்பட்டால் என்ற விஷயத்தை நபிஸ்லாம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். ஆக உலகத்திலே பெரிய பாவங்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் ஒரு உயிரினம் சாதாரணமாக ஐந்தறிவு படைத்த உயிரினத்திற்கு கூட நாம் அவருடைய தாகத்தை தீர்க்கக்கூடிய நிலையிலே பசி தீர்க்கக்கூடிய நிலையிலே நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆறறிவுப்படுத்த நம்மை போன்று மனித சமுதாயமாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு நாம் எந்த அளவுக்கு உபகாரமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் நபிஸ்லாம் அவர்கள் இன்னொரு பெண்ணை பற்றி சொல்லுவார்கள், ஒரு பூனையை கட்டி போட்டு அது வெளியிலே உலாக விடாமல் யார் தடுத்து பசி பட்டினியோடு அந்த பூனை கடைசியாக பசியிலேயே கடந்து இறந்து விட்டால் அதற்காக ஒரு பெண்மணி அவள் ஐந்து நேரம் தொழுகைக்கூடியவளாக இருந்தாலும் உலகத்தில் எவ்வளோ நன்மைகளை செய்யக்கூடியவளாக இருந்தாலும் நாளை மறுமையில் நரகவாசியாக ஆக்கப்பட்டு விட்டாள் என்பதாக நபிஸ்லாம் அவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள். இது ஏதோ பெயருக்காக சொல்லக்கூடிய விஷயம் அல்ல, உலகத்தில் நடந்த விஷயங்களை பெருமானார் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள். ஆக நாம் எந்த உயிரினத்தையும் நாம் கஷ்டப்படுத்தக்கூடாது, நம்மை போன்ற மனித சமுதாயத்தையும் எந்த சூழ்நிலையிலும் நாம் கஷ்டப்படுத்தக்கூடாது. பசி என்று வருபவர்களுக்கு பசியை போக்கக்கூடியவர்களாக, தாகம் என்று வரக்கூடியவர்களுக்கு தாகத்தை போக்கக்கூடியவர்களாக, ஆலை இல்லாதவர்களுக்கு ஆலை அணிவிக்கக்கூடியவர்களாக நாம் இருந்தால் இந்த மூன்று விதமான நன்மைகளுக்கும் அல்லாஹ் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் சுகத்தை அல்லாஹ் வச்சிருக்கின்றான். அந்த நல்ல பாக்கியத்தை சொர்க்கத்தையும் கொடுத்து சொர்க்கத்தில் இந்த சுகங்களை எல்லாம் அனுபவிக்கக்கூடிய நசீபி அல்லாஹ் நம் அனைவருக்கும் முழுமையாக வழங்குவானாக. الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله